फ्रेंड्स वेलकम टू माइल्स किचन இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மினி லஞ்ச் கோம்போ நம்ம பருப்பு சட்னி செய்ய போறோம் சேனக்கிழங்க வச்சு மஞ்சூரியன் ஸ்டைல்ல சேனக்கிழங்க ட்ரை செய்ய போறோம் அடுத்து ரொம்ப ஹெல்தியான தக்காளி பூண்டு ரசம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சேனக்கிழங்கு ஃப்ரை செய்ய போறோம் 300 கிராம் சேனக்கிழங்க கியூபா இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம முக்கா பதத்துக்கு வேக வச்சு எடுக்கணும் அடச்சட்டில இந்த ஊற வச்சிருக்க சேனக்கிழங்க தண்ணியோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஃபுல்லா மூழ்கற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு கம்மியா நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வர மிளகாய் தூள் இது வந்து நல்லா mix பண்ணி விட்டு முக்கா பதத்துக்கு வேகற வரைக்கும் நம்ம வேக விடலாம் கிழங்கு வந்து முக்கா பதத்துக்கு வெந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து கத்தி வச்சு குத்தி போடுங்க கொஞ்சம் உள்ள போகும் அப்பனா கிழங்கு பாதி வெந்திருச்சுன்னு அர்த்தம் இந்த தண்ணியை நல்லா வடிச்சு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க வேக வச்ச கிழங்கு வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்றேன் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க और टी स्पून कॉर्नफ्लावर माव वेग वो नम उ सेतिया उप सेकाम ना मिक्स पड़को पत् टू पद निम्स ना ऊरीटो अदक नम्बर पट डी फ्रे पड़ी एड़ा पद निषं सेन कल ना ऊरिया चिना कड़ा वैसे कुछ एण सेतनी ना हीट मीडियम फ्लेम वजह नम्बर परीचर நல்ல கிறிஸ்பியா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆயிருச்சு இப்போ இத எடுத்து நம்ம எண்ணெய் வடிச்சிரலாம் எண்ணெய் கலங்க எல்லாத்தையும் நம்ம பொரிச்ச ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பொரிச்சு வச்சிருக்க எண்ணெயை கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன் ஒரு 4 டு 5 பல் பூண்டை பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க அத சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு குத்து கறிவேப்பிலை பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல மெலிசா நறுக்கியது இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு பொரிச்சு வச்சிருக்க சேனக்கிழங்க சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க டொமேட்டோ சாஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க தக்காளி கூட சேர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கு இந்த டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணா ரொம்ப பிடிக்கும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க पड़िया नरक वन तल से ना सर्विंग बउलुके ट्रांसफर पड़ा तक पू रसम वे नालु पलुत तक मेरी रफ्फा नरको सेतिकल मूणु पल पू सेको और चिन्न तुंड इंजी ना रेंडा कट पन्नी सेतिकरें पत् टू पन्न मट मिग सेतिकल और कपल्वे तनी सेको तक ना वंद साफ्ट आगे वरल नम्बर वेग विडला நல்லா வெந்திருச்சு நல்லா மசிஞ்சாச்சு நம்ம நல்லா ஆற வச்சு மிக்ஸில அரைச்சு எடுத்துறலாம் வேக வச்ச தக்காளி இதெல்லாம் அரைச்சு எடுத்தாச்சு இத வந்து அதே வடச்சட்டில நான் ஊத்திறேன் தேவையான அளவு கல்லுப்பு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கலாம் இந்த ரசப்பொடி நான் வீட்லயே அரைச்சது இது கொதிச்சிட்டு இருக்க டைம்ல நம்ம வந்து இந்த ரசத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிரலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் நாலு பல் பூண்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க இல்லட்டி நீங்க தட்டி கூட சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் பெருங்காய தூள் இப்போ ரெடி ஆயிருச்சு பாத்தீங்கன்னா ரசம் நல்லா கொதிச்சாச்சு இதல நம்ம தாளிச்சு வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தூவி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் அடுத்து வந்து நம்ம பருப்பு சட்னி அரைக்க போறோம் கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு 2 டீஸ்பூன் கடலை பருப்பு 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு இது மூணையும் சேர்த்து நல்ல வாசம் வர அளவுக்கு செவக்க வறுத்துக்கோங்க வதங்கிருச்சு நல்ல வாசம் வந்திருச்சு லைட்டா 골드 கலர்லயே மாறிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதை வடச்சட்டில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க 10 கிட்ட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு வரம் மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்பதான் மிக்ஸில சட்னி அரையும்போது ஈஸியா அரைஞ்சிரும் பிஞ்ச் புளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரலும் வதக்கிக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க
தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கியாச்சு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காய தக்காளி நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க பருப்போட சேர்த்து சட்னியை நல்லா நெகு நெகுன்னு ஆட்டி எடுத்துறலாம் இப்போ வந்து இது ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா நெகு நெகுன்னு ஆட்டி எடுத்துறலாம் ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய மினி லஞ்ச் கோம்போ ரெடி ஆயிடுச்சு பருப்பு சட்னி இந்த பருப்பு சட்னி பாத்தீங்கன்னா சாப்பாடுல நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பருப்பு சட்னியை கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து சேனக்கிழங்கு ஃப்ரை இந்த ஃப்ரை பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சூரியன் ஸ்டைல்ல பண்ணியிருக்கோம் இந்த பருப்பு சட்னி கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல காம்பினேஷனா இருக்கும் தக்காளி பூண்டு ரசம் ரொம்ப ஹெல்தியான ரசம் சுலபமா செய்யக்கூடிய மினி லஞ்ச் கோம்போவை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க Thanks for watching Miles Kitchen.